அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய பாரம்பரியத்தில் எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவ்வக்காலங்களிலே தோன்றி மக்களுக்கு அந்தந்த காலத்தில் தேவைப்படக்கூடிய போதனைகளை வழங்கி அப்போது இருந்த சமூக பிரச்சனைகளிலிருந்து மக்களை காக்க தீர்வுகளையும் மாற்றங்களையும் முன்மொழிந்து அவர்களுடைய அந்த பேச்சிலும் செயல்பாட்டிலும் அவர்கள் வகுத்து கொடுத்த கோட்பாடுகளிலும் கவரப்பட்ட மக்கள் அந்த சமயத்தை சார்ந்தும் இப்படி சமூக மாற்றங்கள் பலதும் பலகாலமாக நடந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் அந்த விதத்தில் இற்றைக்கும் இரண்டாயிரத்தி அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது பொது யுகத்திற்கு முன்பாக ஆறாம் நூற்றாண்டு வாக்கில் இங்கே பெரிய மாற்றங்கள் குறிப்பாக வட இந்தியாவில் கங்கை பாயக்கூடிய பகுதிகளில் நிறைய நிகழ்ந்ததை வரலாறு ஆவணப்படுத்தி இருக்கிறது அந்த விதத்தில் மகாவீரர் என்று அழைக்கப்படும் தீர்த்தங்கரர் இவர் சமண சமயத்தினுடைய இருபத்தி நான்காவது ஆச்சாரியராக இறுதி ஆச்சாரியராக கருதப்படுகிறார் அது என்ன இருபத்தி நான்கு என்ற எண் இந்த மகாவீரரை பொறுத்தவரையில் பெரும்பான்மையானவர்கள் நாம் எல்லாம் இவர்தான் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் என்று நினைத்திருக்கிறோம் அவ்வாறு அல்ல அந்த சமயம் இந்த சமய அறிஞர்களின் கூற்றுப்படி இவருக்கும் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே தோன்றியதாக அறிகிறோம் அதை தோற்றுவித்தவரை ஆதிநாத தீர்த்தங்கரர் என்று அழைப்பதை இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் தீர்த்தங்கரர் என்ற சொல்லே நம்மை காப்பாற்ற வேண்டி வந்தவர் அதாவது ஆழமான நீர்நிலைகளில் சென்று ஆழம் தெரியாமல் விழுந்துவிட்டால் அங்கே தத்தளிக்கக்கூடியவர்களுக்கு தூக்கி தூக்கிவிடுபவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள் அதனால் இவர்களை தீர்த்தங்கரர்கள் என்றழைப்பதாக ஒரு காரணம் மற்றொரு காரணம் இவர்கள் புனித நதி தீரங்களிலே வசிப்பதாலே இவர்களை தீர்த்தங்கரர்கள் என்றும் இவர்களுடைய தவ வலிமையால் நீரின் மேலே நடக்கும் தன்மை கொண்டவர்கள் அதனால் தீர்த்தங்கரர்கள் என்று இப்படி அந்த தீர்த்தங்கரர் என்ற சொல்லுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது எதெப்படி இருந்தாலும் தங்களை வழி நடத்தக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு தீர்த்தங்கரர் என்ற பொதுவான பெயரை சமண சமயத்தைச் சேர்ந்தவர்கள் வழங்கி வருகிறார்கள் இந்த தீர்த்தங்கரர்களின் வரிசையில் முதல் தீர்த்தங்கரராக ஆதிநாதர் அறியப்படுகிறார் அவரைத் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களிலும் இந்தியாவின் பற்பல பகுதிகளிலிருந்தும் வந்தவர்கள் கடுமையான தவம் மேற்கொன்றும் அவர்களுடைய அந்த ஒற்று இல்லாத அதாவது சமூக வாழ்க்கையிலே விருப்பமில்லாது நாட்டமில்லாது அதிலிருந்து விலகி தவ வாழ்க்கை மேற்கொண்டு அவர்கள் அளவில் ஞானம் என்று எதை உணர்கிறார்களோ அதை அடைந்து அந்த ஞானத்தை மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி ஆச்சாரியர்களாக உயர்ந்தவர்கள் என்பதை இவர்கள் இருபத்தி நான்கு பேர்களின் வாழ்விலே நடந்ததாக கருதுகிறார்கள் அந்த விதத்தில் இருபத்தி மூன்றாவதாக வந்த ஆச்சாரியர் பார்ஸ்வநாத தீர்த்தங்கரர் என்று அழைக்கப்படுபவர் இந்த பார்ஸ்வநாத தீர்த்தங்கரரை வழிபட்டு வந்தவர்களாக ஆறாம் நூற்றாண்டு பொது யுகத்திற்கு முந்தைய ஆறாம் நூற்றாண்டில் இந்த வடக்கு பகுதிகளிலே கங்கை பாயக்கூடிய பகுதிகள் அதாவது இன்றைய உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பகுதிகளிலே நிறைய பக்தர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பதை அறிகிறோம் அந்த வரிசையிலே இக்ஷ்வாக்கு குலமாக அறியப்படும் ராமன் பிறந்த அந்த குலம் அதையிலிருந்து இவர்கள் அந்த ஆச்சாரியர்கள் அரச பரம்பரையிலே சில மாற்றங்களையும் முன்மொழிகிறார்கள் அந்த விதத்தில் இவர்கள் கணக்கின்படி இக்ஷுவாகு குலத்திலே ரிஷபநாதர் என்ற ஒரு தீர்த்தங்கரர் வருகிறார் அவரை தொடர்ந்து என்று இந்த அரச பாரம்பரியத்திலே சித்தார்த்தர் என்ற பெயரிலே ஒரு அரசரும் அவருடைய மனைவி த்ரிஷாலா என்பவரும் இவர்கள் இருவருமே அரச பாரம்பரியத்தில் இக்ஷ்வா குலத்திலே வந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் பார்ஸ்வநாத தீர்த்தங்கரர் என்று அழைக்கப்படும் இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரரிடம் நிறைந்த பக்தியோடு இருந்தார்கள் அவருடைய அறிவுரைகளைக் கேட்டும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ்க்கையை வகுத்து கொண்டு நடந்து வந்தவர்கள் இவர்களுடைய காலம் இப்படி இருந்து வர இவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது அவர்தான் இந்த சிரமண சமயம் என்றழைக்கப்படும் சமயத்தினுடைய கடைசி ஆச்சாரியராக அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரராக அறியப்படும் மகாவீரர் என்பவர் இவர் வீரர் என்ற பட்டம் பெற்றதற்கே சுவாரஸ்யமான காரணங்கள் சொல்லப்படுகிறது புலன்களை அடக்குவதிலும் அதிலிருந்து அதை வெற்றி கொண்டு நம்முடைய மனதை எந்த ஒரு ஒற்றோடும் எதன் பேரிலும் பற்றில்லாமல் இருத்தி கொள்ளுவதுதான் வீரம் என்று நம்புகிறார்கள் நாம் எல்லாம் வீரம் என்பதை நேரடியாக தோல்வலிமையோடு தொடர்புபடுத்துவோம் அந்த போர்க்களங்களிலே பங்கு கொள்ளுவது போரிடுவது வாழ் வில்வீச்சு முதலியவைகளில் பயிற்சி பெறுபவர்களை வீரர் என்று நாம் அறிந்தால் இங்கே இவர்களோ புலன்களை அடக்கி ஆள்வதுதான் வீரத்தன்மை என்ற கருத்தில் அப்படி தன்னுடைய புலன்களை அதுவும் சிறுவயதிலேயே அடக்கியாண்டவரான மகாவீரரை அந்த பெயரால் அழைக்கிறார்கள் இந்த மகாவீரருடைய பிறப்பை குறித்து பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக சமண சமயத்தின் வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மாதிரியான கதைகளை சொல்லி வருகிறார்கள் எதப்படி கொண்டாலும் இவர் பிறவி என்ற ஒரு நம்பிக்கை இவர்களிடையே இருந்து வர பார்க்கிறோம் ஆனால் சமண சமயத்தின் கோட்பாடுகளின்படி ஒருவர் முந்தைய பிறவிகளிலே என்னென்ன செய்தார்கள் என்னவாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் கூட கணித்து சொல்லும் விதமாக ஆழ்ந்த ஜோதிட நம்பிக்கை உரியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் தொன்மை காலத்தில் அதாவது ஐந்து ஆறு ஏழாம் நூற்றாண்டுகளிலே பல்வேறு தர்ம நூல்களையும் அதிலும் குறிப்பாக வானவியல் ஜோதிட குறிப்புகளும் அமைய பாடியவர்கள் சமண தீர்த்தங்கரர்களுடைய சீடர்களாக இருந்த சமண சந்நியாசிகள் அதனால் இவர்களுக்கு முந்தைய ஜன்மம் ஒரு குறிப்பை பார்த்து சொல்லுவது அங்கே வானவியல் சாத்திரம் கற்று தேர்ந்து கிரகங்களினுடைய அமைப்பு நட்சத்திரங்களுடைய அமைப்பை வைத்து அடுத்து நடக்கவிருக்கும் செய்திகளை கணிப்பது இன்னும் சொல்லப்போனால் மிருகம் பக்ஷி இவைகளை பார்ப்பதும் அவைகளுடைய செயல்பாடுகளை நிமித்தங்களாக கொண்டும் வரக்கூடிய காலத்தை குறிப்பதெல்லாம் இவர்களுக்கு நம்பிக்கையுடைய செயலாக இருந்து வருகிறது அந்த விதத்தில் சித்தார்த்தர் என்ற அந்த அரசனுக்கும் த்ரிஷாலா என்ற பெண்ணுக்குமாய் பிறந்தவர்தான் இந்த மகாவீரர் சிறுவயது முதலே இவர் அந்த அரச பாரம்பரியத்தில் வந்தாலும் அது கொடுக்கக்கூடிய சௌகரியங்கள் அது கொடுக்கக்கூடிய இன்பங்களிலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொண்டு தன்னையே தான் ஞான நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தார் என்று பார்க்கிறோம் இவருடைய காலம் இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்பதை பல்வேறு குறிப்புகள் கொண்டு ஸ்தாபிக்கிறோம் ஆனால் அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளேயே பல்வேறு உட்பிரிவுகளில் இவருடைய பிறந்த காலம் பிறந்த இடம் சிறுவயதிலே நடந்த செயல்களை பற்றிய பல வெவ்வேறு கருத்துக்கள் ஒன்றையொன்று முரண்பட்ட கருத்துக்கள் கூட இருக்க பார்க்கிறோம் அதை கடந்து இவருடைய சிறுவயதிலேயே இவர் ஞானம் ஒன்றை தேடிச் சென்றவராக பக்குவம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறந்த பிறப்பிலே எதை சாதிக்க பிறந்தோம் என்ற கேள்வியோடு வளர்ந்தவராக பார்க்கிறோம் அதனால்தான் சிறுவயதிலேயே அரச பாரம்பரியம் கொடுக்கக்கூடிய சௌகரியங்களிலிருந்தெல்லாம் தன்னை விலக்கி கொண்டவராய் கடும் தவம் செய்யக்கூடியவராய் அதுவும் மௌனத்தோடு கூடிய தவம் செய்யக்கூடியவராய் பார்க்கிறோம் இந்த இடத்தில் மௌனம் என்று சொல்லுவது வாய் வாய்ப்பேசாதிருப்பது மட்டும் இல்லை எல்லா புலன்களும் மௌனத்தை கடைபிடிக்க முடியும் கூடாதனவற்றை கேட்காததும் வேண்டாதவற்றை பார்க்காததுமான விரதம் கூட மௌனமாகவே கொள்ளப்படுகிறது காடுகளிலும் வனாந்தரங்களிலும் கல்பாறை முதலியவைகளிலும் தனக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்டார் குகை முதலியவற்றில் வசிப்பது அடிப்படை தேவைக்கானவற்றை கூட அங்கே சேர்த்து வைத்து கொள்ளாது அவ்வப்போது கிடைக்கக்கூடியதை உண்டும் உறங்கியுமாய் இவர் காலம் கழித்தார் அப்படியவர் தவம் மேற்கொண்டதாக பன்னிரண்டு என்றும் முப்பது ஆண்டுகள் என்றும் இரண்டு வகையாக கணக்குகள் உண்டு எதெப்படி போனாலும் தன்னுடைய முப்பதாவது வயதிலிருந்து நாற்பதாவது வயதிற்கு உள்ளாக இவர் கேவல ஞானம் என்றழைக்கப்படும் நிலையை அடைந்திருக்க வேண்டும் இந்த கேவல ஞானம் என்பது சுத்தஞானம் என்று சமணர்கள் குறிக்கக்கூடியதற்கு முந்தைய படிநிலை அந்த படிநிலையிலே அடிப்படை ஜைன தத்துவங்களாக இருக்கக்கூடிய முதன்மை கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் அபரிகிரகம் முதலிய குணங்கள் அது என்ன அந்த குணங்களின் சிறப்பு அஹிம்சை என்று சொல்லுவது பெரும்பான்மை கொல்லாமையை வலியுறுத்தி வருவது எந்த ஒரு உயிருக்கும் சிறியளவில் கூட அதனுடைய உடம்போ மனமோ நோகும்படியான செயல்களில் சற்றும் ஈடுபடாது இருத்தல் அதனால்தான் சமண சமயத்தின் அடிப்படை கோட்பாடாக ஊன் உண்ணாமை கடைபிடிக்கப்படுகிறது நம்முடைய வயிற்றை நிரப்ப நம்முடைய நாவின் ருசிக்காக மற்றொரு உயிரை கொன்று உண்பதென்பது கடும் பாவச்செயலாக சமண சமயம் முன்மொழிகிறது அதனால் அகிம்சையை தலையாய கோட்பாடாக கருதுகிறார்கள் அதனால்தான் இன்று வரையிலும் ஸ்வேதம்பரர்களும் சரி திகம்பரர்களும் சரி அதாவது சமண சமயத்தைச் சேர்ந்த இரண்டு வகையான சந்நியாசிகள் திகம்பரர் என்பவர்கள் திக்கையே அம்பரமாக அதாவது ஆடையாக உடுத்தியிருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் திக்கு ஆடையாகிறது திசைகள் ஆடையாகின்றன என்று சொன்னால் இவர்கள் நக்கர்களாக அதாவது உடம்பில் எந்த ஒரு வஸ்திரமும் துணியும் அணிந்து கொள்ளாதவர்களாக இருப்பதை விரதமாக கொண்டிருப்பார்கள் அப்படி அல்லாது குறைந்த அளவில் வெள்ளை நிற உடையை மட்டும் தரிப்பவர்கள் ஸ்வேதம்பரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த இரண்டு நிலையிலும் இந்த தீட்சை நிலையை அடைந்தவர்கள் கையிலே எப்போதும் மயிர்பீலி கற்றை ஒன்றை வைத்து கொண்டு வீதிகளை பெருக்கிக் கொண்டும் தங்களை சுற்றியிருக்கும் காற்றை விலக்கிக்கொண்டும் கொண்டும் நடப்பார்கள் காரணம் நடந்து வரும் வேகத்தில் தெரியாமல் கூட பூச்சி முதலியவைகளை கண்ணுக்குத் தெரியாத உயிரினங்களை மிதித்துக் கொன்றுவிடக்கூடாது என்பது அதேபோல் இவர்கள் வாயைச் சுற்றி வெள்ளை நிறத்தால் ஒரு துணியை கைகுட்டை போன்ற துணியை காதுகளோடு சேர்த்து கட்டிக்கொண்டுதான் பேசுவார்கள் காரணம் பேசும் காலத்திலே வாய்க்குள் சென்று ஈ முதலிய கண்ணுக்கும் தெரியாத சிறிய உயிரினங்கள் சிக்கி இறந்து போய்விடக்கூடாது என்ற அளவிற்கு அகிம்சை என்ற கோட்பாட்டிற்கு முதன்மை கொடுத்து இதுபோன்ற குணங்களை அவர்கள் கைகொள்ளுகிறார்கள் இதேபோலே அவர்களுக்குள்ளே அந்த தவத்தை மேற்கொள்ளுவதற்கான அடிப்படை தகுதிகளை சென்றடைபவர்கள் முக்கியமான செயலாக தலையிலிருக்கும் முடியை மழிக்க வேண்டியதை ஒரு விரதமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படி மழிக்கும் போது அங்கே இருக்கும் உயிரினங்கள் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக தாங்களே தங்கள் கைகளால் ஒவ்வொரு ரோமமாக பிடித்து இழுத்து அதை தலையிலிருந்து அறுத்தெறிவதை ஒரு விரதத்தின் செயலாக கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு கடுமையான தவங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக அந்த பற்று என்ற ஒன்று உலக விஷயங்களில் பற்று என்ற ஒன்றை துறப்பதை இவர்கள் தலையாய கடனாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே இப்படி அகிம்சை என்ற கோட்பாடும் சத்தியம் அதாவது எந்த நிலையிலும் உண்மையின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய குணம் அதேபோல அஸ்தேயம் என்று சொல்லப்படும் மற்றவர்களுடைய பொருள்களை கவருமளவிற்கு அதன் பேலே ஆசை கொள்ளுதல் யாருடைய பொருளின் பேரிலும் எந்த விதத்திலும் அதை திருடெல்லாம் முனைவதென்பது கொடும் பாவச் என்ற நிலையிலும் அந்த வரிசையிலே இவர்கள் இப்படி அஹிம்சை அஸ்தேயம் போலே அபரிகிரகம் என்ற ஒரு குணத்தை கொண்டிருக்கிறார்கள் அது உயர்ந்த கட்ட பற்றற்ற தன்மை தன்னுடையது என்று எந்த பொருளையும் கொள்ளாது எல்லாம் எல்லோருக்குமானது என்ற நிலையில் ஒரு பொருளின் பேரிலே ஜடப்பொருளின் பேரிலே வைக்கும் பற்றுதான் ஆசைக்கு காரணமாக அமைகிறது என்ற எண்ணத்தில் அதிலிருந்தும் விலகியிருத்தல் போன்ற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் இப்படி சமணர்களுடைய இந்த கோட்பாடுகளெல்லாம் கேவலஞான நிலையிலே இவர்கள் அடைந்துவிட்டு அதன் பிறகு தொடர்ந்து முப்பது ஆண்டு காலங்கள் கடும் தவம் மேற்கொண்டவராக உறங்குவதற்கு கூட கல்தரையிலே படுக்காமல் நின்று கொண்டு உறங்குவதையெல்லாம் இவர்கள் தவமாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மகாவீரருடைய அந்த முந்தைய பிறவிகளைப் பற்றி கூறும்போது இவர் நரகத்தில் ஒரு பிறவி கழித்தார் என்றும் தேவலோகத்தில் ஒரு பிறவி கழித்தார் என்றும் இன்னும் சொல்லப்போனால் மிருகமாக உக்ர சிங்கமாக இவர் ஒரு பிறவி கழித்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதனால்தான் மகாவீரருடைய சிற்பத்தை வடிக்கும் போதெல்லாம் அவருடைய பீடத்திலே ஒரு சிங்கம் இருப்பதை காண்பித்திருப்பார்கள் அப்படி இவருடைய முந்தைய பிறவிகளெல்லாம் இவர் இந்த பிறவியிலே மகாவீரராக ஜைன தீர்த்தங்கரராக சைத்ர மாசத்தில் அதாவது சித்திரை மாதத்திலே இந்த த்ரிஷாலா என்ற பெண்ணின் கர்ப்பத்தில் பிறப்பார் என்றெல்லாம் கூறப்படுகிறது இவருடைய காலத்தை அடுத்து உடனடியாக இவருடைய இந்த கோட்பாடுகள் தவ வலிமை அதெல்லாம் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வடக்கே பரவத் தொடங்கியது அப்படி அவர்கள் கொண்டிருந்த கடும் விரதத்தினாலே அடைந்த உயர்ந்த நிலைக்கு காரணமாக இருந்த தீர்த்தங்கரர்களை வழிபடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு ஆச்சாரியராக இந்தியாவில் தோன்றி பல்வேறு கொள்கைகளை முன்மொழிந்து அவர்கள் முத்தி நிலையை அடைந்தார் என்று அறியப்படும் மகாவீரர் அவரைப் பற்றியும் அவருடைய கொள்கைகளைப் பற்றியும் இன்று சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்